தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ 2016 மாடல் ஈவோ டைப். இது இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடா மீட்டர் தான் ரன் ஆகல. இப்போ நான் உங்களுக்கு அது காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் ரன் ஆகல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடா மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரன் ஆகல. இதுதான் இதில் கம்ப்ளைண்ட், இதுதான் நான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் புண்டோட கியர் பாக்ஸோட சென்சாரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு சென்சாரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடா மீட்டர் சென்சார் உள்ள ஓம் கியர் உடஞ்சிச்சுன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடா மீட்டர்லாம் ரன் ஆகாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் லைனை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சாரை நான் ரிமூவ் பண்ணுறேன். சென்சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 ஸ்பேனர் சைஸ் வரும். இப்போ நான் சென்சாரை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸில் 5mm அலங்கி ஒன்று வரும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடா மீட்டர் ஓம் கியரோட ஸ்டெடி புஷ்ஷு வரும். இந்த புஷ்ஷை நீங்கள் கழட்டினீங்கன்னா தான் உள்ளே இருக்கிற ஓம் கியரை நீங்கள் கழட்ட முடியும். இப்போ நான் இந்த அலங்கியை கழட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் கியரோட புஷ்ஷை நான் வெளியெடுக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் கியரோட புஷ்ஷு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டரோட அந்த ஸ்பிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். அந்த ஓம் கியரோட ஸ்பிண்டில் நான் அதை வெளியெடுக்கிறேன். இந்த ஃபியட் புண்டோட ஸ்பீடா மீட்டரோட ஸ்பிண்டில் நான் கழட்டிட்டேன் ஓம் கியர் ஸ்பிண்டில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓம் கியரோட ஸ்பிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் காரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓம் கியரோட இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வரும். ஏன்னா சப்போஸ் இதில் ஏதாவது உடஞ்ச ஒரு கேஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு உடஞ்சி உள்ளே ஊந்ததுனா கூட உங்களுக்கு கியருக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. அந்த டேமேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க. இதனை இந்த பிளாஸ்டிக்கில் கொடுக்கறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியல் வீக் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் உடஞ்சிரும். இப்போ இந்த வண்டிக்கும் இந்த மாதிரி தான் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ நான் புதுசு தான் சேஞ்ச் பண்ணுறேன். புதுசு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த புஷ்ஷோடு சேர்ந்து தான் வரும். பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் இப்படி தான் உள்ளே போய் லாக் ஆகும். இது சைடில் இந்த புஷ் திரும்பாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அலங்கி ஸ்குரு வரும். அந்த அலங்கி தான் நான் கழட்டினேன். இப்போ இதை உங்களுக்கு ஸ்பீடா மீட்டரோட உங்களுக்கு வண்டியில் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ நான் இந்த ஓம் கியரை உங்களுக்கு செட்டை ஃபுல்லாக நான் அப்படியே மாட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பீடா மீட்டர் கியர் பாக்ஸோட ஓம் கியரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் பாக்ஸை டவுன் பண்ணாமே மாட்டலாம். இப்போ இது வந்து ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நீங்கள் உள்ளே வச்சிங்கனாவே லாக் ஆகும். அதேமாதிரி இதில் வர அலங்கி ஓஸ் இருக்கு, ஓல்ஸ் இருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சு இப்போ எப்போவுமே இது பண்ணுங்கள் பாருங்கள். எல்லாமே கையிலேயே ப்ரெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பீடா மீட்டர் சென்சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலங்கி போல்டு தான் வரும். இது லாக் பண்ணுறதுக்காக இப்போ நான் அதையும் டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சரை நான் ஃபிட் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டைட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நான் வண்டியை ஓட்டி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் ஒர்க் பண்ணது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பீடா மீட்டரோட கால்குலேஷனை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட கிலோமீட்டர் ரீடிங்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஓடும். அதேமாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மைலேஜுக்கு இப்போ நான் போட்ட டீசலுக்கு வந்து இத்தனை கிலோமீட்டர் ஓடும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சாரோட கால்குலேஷனை வச்சு தான். இப்போ அது உங்களுக்கு அது உங்களுக்கு சுத்தமாக ஃபெயிலியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எந்த ஒரு இதுவும் இதில் வராது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சாரோட ஓம் கியர் தான் உங்களுக்கு கட் ஆயிடுச்சு, அதுதான் நான் சேஞ்ச் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இறக்கவே தேவையில்ல. நீங்கள் கியர் பாக்ஸ் இறக்காமல் வண்டிக்குள்ளே வச்சே நீங்கள் கழட்டி மாட்டிடலாம். அதேமாதிரி வேறு எந்த மெட்டீரியலும் நான் இப்போ அதை கழட்டலை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.